ஹாய், ஹலோ, வெல்கம் டு அடடா குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு ஹெல்த்தியான அல்வா தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, ப்ளஸ் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அரை கிளாஸ் சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பாதாம் கூட இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கொஞ்சமாக அந்த ஜாரில் தண்ணி சேர்த்து அதை அலசி இதோட சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ இந்த கடாய் காஞ்சதும் இதில் 1 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இதோட 1 10 முந்திரி சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த ரெட் ரைஸ் மிக்சரை வந்து இதோட சேர்த்துடலாம். ஊற்றுனதும் கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக விழ ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், விடாமல் கிண்டி விட்டுட்டே இருந்தால் தான் கரெக்டாக வரும். மோஸ்ட்லி இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கோ இல்லைன்னா இரும்பு கடாயோ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் தான் வந்து ஒட்டாமல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம், ரொம்பவே ஹெல்த்தியானது. எப்போவுமே அல்வாவில் வந்து சர்க்கரை போட்டு தான் நம்ம செய்வோம். இப்போ வந்து நான் இதில் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்ய போகிறேன். சிகப்பரிசியும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப சத்து. இது 2 to 3 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணலாம். ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான அல்வா தான் இது. பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து இது குக் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இதோட இப்போ நாட்டு சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1 1/2 கப் அளவு தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து தித்திப்பு அதிகமாக வேணுமா இல்லை கம்மியாக வேணுமான்னு அதுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இதை பாருங்க, இப்போ நல்லாவே குக் ஆயிருச்சு. 10 பாதாம் வந்து க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், நம்ம ஊத்தின நெய் எல்லாமே அதுலேருந்து அந்த சைட்ஸ்லாம் பாருங்க பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த அல்வா ரெடி ஆயிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடடா, சூப்பராக ரெடி ஆயிருச்சு இந்த சுவையான சிகப்பரிசி அல்வா. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடடா குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.